प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु मा अवतु वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ यश्चन्दसां ऋषभो विश्वरूपः छन्दोऽव्योद्यमृतात् सम्भूव समेन्द्रो मेधया शृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवम् ब्रह्मण कोशोऽसि मेधया पीतः श्रुतं मे गोपाय ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ आं मुक्षस्य रेरिव कीर्तिपृष्टं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्वमृतमस्मि रविनपुंसवर्चसम् सुमेधा अमृतोक्षितः इति त्रिसंगोर्वेदानुवचनम् ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ पेज् नंबर् 99 ब्रह्मानन्दवल्ली मोदल् मन्त्रम् ॐ ब्रह्मविदा आप्नोति परम् तदेशाभ्युक्तां सत्यं ज्ञानमनन्तं ब्रह्म यो वेद निहितं गुहायां परमे व्योमन् सोऽश्नुते सर्वान् कामान् सह ब्रह्मण विपश्चितेति तस्मात् वा ये तस्मात् आत्मनः आकाशः सम्भूतः आकाशात् वायुः वायोरग्निः अग्नेरापः अभ्यः पृथिवी पृथिव्याम् ओषधयः ओषधीभ्यो अन्नं अन्नात् पुरुषः स वा एष पुरुषो नरसमयः तस्येदमेव शिरः अयं दक्षिणपक्षः अयमुत्तरपक्षः अयमात्मा इदं पुच्छं प्रतिष्ठा तदप्येष श्लोको भवति அப்போது பிரம்மானந்த வல்லியில் இருக்கக்கூடிய ஹைலைட் என்னது பிரம்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இந்த ஸ்வரூப லக்ஷணத்தை சொல்கிறது இந்த ஸ்வரூப லக்ஷணத்தை உபனிஷத் வந்து ரிக் மந்திரத்துலேருந்து எடுத்துக்கிறது இது என்ன உபனிஷத்து பிராமண உபனிஷத் ப்ரோஸ் ஃபார்மில் இருக்கிறது நம்ம என்ன என்ன உபநிஷத்தை எடுத்து என்ன மந்திரம் எடுத்துக்கிறோம் ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரம் எடுக்கிறோம் அப்போ என்ன அர்த்தம் ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திர பாகம் வேதத்தில் பல பாகங்கள் இருக்கிறது நம்ம மந்திரங்கிறது வந்து மீட்டர் ஃபார்மில் இருக்கும் இப்படியெல்லாம் இது சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக அப்போ ரிக்வேதத்துடைய மந்திரத்தை எடுத்துட்டு பிரம்ம லக்ஷணத்தை நம்ம பார்க்குறோம் பிரம்ம லக்ஷணத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது மூலியமாக ஓகே
பிரம்மவிதா ஆப்னோதி பரம். இந்த பிறப்பை எதற்காக எடுத்திருக்கிறோமோ அந்த லட்சியத்தை நாம் சிம்பிளாக அடையிறோம். பிறப்பு எடுத்தது லட்சியத்தை அடையிறதுக்காகன்னா, பிறப்பு எடுத்தது லட்சியம் வந்து மரணத்துக்கு அப்புறமா அப்படின்னா, இங்கேயே இப்போவே மேபி இந்த கிளாஸே இல்லையா, இப்போவே இங்கேயே இந்த லட்சியத்தை ஆப்னோதி பரம். யாருக்கு தெரியும் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கோ? அப்போது உயிரோடு இருக்கும்போதே தான் மோக்ஷம், நல்லா புரிஞ்சுக்கணும். புரியறதா? உயிருக்கு அப்புறம் ஒரு மோக்ஷம் அப்படின்னா, சில இடத்துல வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கிரமமுக்தின்னு சொல்லுவோம். அது வந்து எதுக்காக சொல்கிறதுன்னா, எப்படியாவது இங்கேயே அடைஞ்சிருங்கிறதுக்காக கிரமமுக்தியை சொல்கிறது. ஏன்னா அது அவ்வளோ டிஃபிகல்ட், அது அந்த வழி. அது வந்து வேதத்துடைய முக்கியமான டீச்சிங் கிடையாது. எக்ஸப்ஷனலாக ஏதாவது இருந்ததுன்னா அங்கே ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறதே தவிர, வேதம் சொல்கிறது எங்கிறது, இந்த மனுஷ ஜென்மா இருக்கிறதுலே பெஸ்ட் ஜென்மா. யமதர்மா வாயிலேயே அது வருது உபநிஷத்தில், கட்டோபநிஷத்தில். சரியா? இது ஒரு விஷயம். அப்போது இந்த ஸ்வரூப லக்ஷணத்தை சொன்னதுக்கப்புறம் உபநிஷத் என்ன பண்ணுறது? சிருஷ்டியை எடுத்துக்கிறது. சிருஷ்டியை எடுத்துக்கிறதுன்னா நமக்கு சிருஷ்டி தெரியுமே, நமக்கு என்ன தெரியும், இந்த பஞ்சபூதம் நன்னா தெரியும். இந்த பஞ்சபூதம் ஆண்டவன் கிட்டேந்து வந்ததுங்கிறது ஒரு ஆழமான ஒரு கருத்து வச்சுட்டுருக்கோம். இறைவன் அப்படின்னு வச்சுட்டுருக்கோம். பகவான் எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் படைத்தவர். அதோடு நம்ம வந்து முடிச்சுண்டு பகவானை வழிபடுவோம். பகவானை படைப்பணும், என்ன சரியாக படைக்கணும், நீ சரியாக படைக்கலை அப்படின்னு நமக்கும் பகவானுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஒரு பெரிய வாழ்க்கை முழுக்க யார் கூட சண்டை போடுறோமோ இல்லையோ, அல்லது எல்லார் கூட சண்டை போட்டாலும் ஒரு சண்டை மட்டும் நிற்கவே நிற்காது, என்னது, இறைவன் கூட ஃபைட்டிங் வித் த காட், ஃபைட்டிங் வித் த லார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் தெரியும் எவ்வளோ நாள் ஃபைட் பண்ணுவோம் தெரியுமோ? எவ்வளோ நாள் ஃபைட் பண்ணுவோம்னாக்கா, இறைவன் அப்படின்னு ஈஸ்வரன் அப்படிங்கிற சொல்லுக்கு எப்போ வந்து படைத்தவன் மட்டும் இருக்கிறதோ அப்போ மட்டும் சண்டை போடுவோம். இறைவனுடைய முழு அர்த்தம் என்னது? படைத்தவன், படைப்பும், கிரியேட்டர் அண்ட் கிரியேட்டட் ஆல்சோ. அப்போனா என்ன அர்த்தம்? படைப்பும் படைத்தவனும் வேறு வேறு கிடையாது. அபின்ன நிமித்த உபாதான காரணம், இது பேசிக் விஷயம். அப்போ படைப்பே இறைவன்னா எதெல்லாம் இறைவன் கேட்டகரியில் வரும்? ஆகாஷா, வாயு, அக்னேர், ஜலம், பிருத்திவி, எல்லாம் அதுக்குள்ளே வந்துடும். அதோட நிறுத்திடுதா இல்லையா? இந்த அஞ்சு தத்துவங்கள்லேருந்து வந்தது என்னது? அன்னம். புரியறதா? அன்னம்னா இந்த அஞ்சு விஷயத்தோடைய மாடிஃபிகேஷன், இது எல்லாத்தோடைய ப்ராடக்ட். நமக்கு என்ன அன்னம் தெரியும் இல்லையா? அன்னாபிஷேகம், அன்னதானம், அந்த அன்னம் தெரியும் கரெக்டா? அந்த அன்னம்ங்கிறது ஓகே, அது நேச்சுரலி அது அதுவும் ஒரு அன்னம். அன்னத்தோடைய ஒரு விஷயம், ஒரு ஒரு விதமான விஷயம் வந்து நம்ம சாப்பிட்ற அன்னம். ஆனால் இந்த இடத்துல அன்னம்ங்கிறது எதை குறிக்கிறது? மொத்த பஞ்சபூத மேட்டரை குறிக்கிறது. அப்போ இந்த சரீரம் எதுலேருந்து வந்தது? சயின்ஸில் சொல்ல போனால் எதுலேருந்து வந்தது? சயின்ஸில் என்னென்னு படிப்போம்? எனர்ஜி படிப்போம், மேட்டர் படிப்போம் கரெக்டா? அப்போ அந்த மேட்டர் என்னது? அவன் எதை சொல்கிறான்? இந்த பஞ்சபூதத்தை மேட்டருன்றான். இங்கே அன்னம். புரியறதா? இந்த இடத்துல அன்னம். அப்போ அன்னம் எப்படி இருக்கிறது? இந்த சரீரத்திற்கு காரணமாக இருக்கிறது. இந்த சரீரத்துக்கு என்ன பேர்? அன்ன ரசமயா அல்லது புருஷா, ரெண்டும் ஒன்று தான். ஒன்று தான்னாக்க என்ன அர்த்தம்? புருஷன்னு யாரை சொல்கிறோமோ அந்த சேத்தனை ஜீவா, அந்த சேத்தனை ஜீவா எப்படி? அன்னமய ஃபஸ்ட்டு. புரியறதா? ஃபஸ்ட்டு புருஷனுடைய சரீரத்தை எடுத்துக்கிறோம், ஃபிசிக்கல் பாடியை எடுத்துக்கிறோம் கிளியரா? அப்போது இங்கே நீங்கள் கவனமாக ஒன்று பார்க்கணும். ஓகே, இறைவன் ஆரம்பித்தோம். அந்த இறைவனுக்கு நமக்கு என்ன டெக்னிக்கல் நேம் என்னது? பிரம்ம. அந்த இறைவன் எப்படிப்பட்ட இறைவன்? சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. இது என்னது நம்ம படிச்சிட்டோமா? சத்தியம்னா என்ன, ஞானம்னா என்ன, அனந்தம்னா என்னென்ன, அதுக்குள்ளே மறந்துடக்கூடாது. முதல் மந்த மந்திரத்தையே ஒன்றும் தாண்டலை. அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்க மட்டும் இல்லை, இதுதான் உங்களுடைய வாழ்க்கை முழுக்க இருக்கக்கூடிய ஜீவநாடினா, மூச்சு வாங்கினா சத்தியம், விட்டா ஞானம், கொஞ்சம் அனந்தம். அப்படி மூச்சு வாங்கணும் நீங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நேரத்துலையும் உங்களுடைய விருத்தியில் எண்ணங்களில் இந்த அறிவானது இருக்கணும். புரியறதா? அப்படிப்பட்ட நிர்குண நிராகார அத்வய பிரம்மன் எப்படி இருக்கிறது? சர்வ பிரபஞ்சமாக தோன்றியிருக்கிறது.
அப்ப இந்த பிரபஞ்சம் அநேகமா இருக்கக்கூடிய பலதான இருக்கக்கூடியது என்னது வெறுமனை நேம் அண்ட் ஃபார்ம் வெறுமனை நாம ரூபம் இது எல்லாமே இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்னது காரணம் என்னதுனாக்க பிரம்ம பிரம்ம காரணம் சர்வமன்யது காரியம் அல்லது நாம ரூபம் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இது ரொம்ப முக்கியமான டீச்சிங் அப்போ பிரம்மன் தான் உலகம் இல்லையா பிரம்மன் தான் உலகமாக தோன்றுகிறது ஒன்னொன்னு பிரம்மனுக்கு வேறாக இந்த உலகமானது கிடையாது அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது யோ வேத நிகிதம் குஹாயாம் இல்லையா இந்த சாட்சி சைத்தன்யமாக நான் 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 எதை சொல்றேனோ அதுதான் பிரம்மன் இப்போ ஒரு கன்ஃபியூஷன் வரும் நான் 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 சொல்றதுதான் பிரம்மன்னா நாங்கிறது என்ன வச்சுட்டு இருக்கேன் நான் எல்லாமே தான் நான் வச்சுட்டு இருக்கேன் இல்லையா சேத்தனம் ஓகே ஆனால் மனசும் நான் சொல்கிறேன் உடம்பு நான் சொல்கிறேன் புரியுதுன்னா அதனால என்ன பண்ணுறது உபநிஷத்துக்கு தெரியாதாது அதனால நீ நான் என்னெல்லாம் வச்சுட்டு இருக்க பாரு ஃபஸ்ட்டு இந்த ஃபிசிக்கல் பாடியை நான் வச்சுட்டு இருக்கேன் எனக்கு முட்டி வலி எனக்கு தலைவலி எனக்கு உடம்பு சரியில்லை இப்படி சொல்கிறது எதை சொல்கிறோம் இந்த அன்னமயத்தை சொல்கிறோம் அப்புறம் ரொம்ப பசிக்கிறது இல்லையா ரொம்ப தாகமாக இருக்குது இல்லையா என்னால் எழுந்துக்க முடியல கையை தூக்க முடியல சரியாக பேச முடியல மூச்சு விட முடியல அப்படின்லாம் சொல்கிறது எதை சொல்கிறோம் பிராணமயத்தை சொல்கிறோம் ஓகே எனக்கு ரொம்ப கோபமாக வருது இன்றைக்கி 10 நிமிஷம் லேட்டாக சேர்ந்து போயிடலாமான்னு பார்த்தேன் இல்லையா அப்படின்னா எதை சொல்கிறோம் மனசை சொல்கிறோம் ஓகே இப்போ ஆன்லைனில் இருக்கிறவாள்லாம் எப்படியாவது இன்றைக்கி ஆன்லைனில் பார்த்துக்கலாம் அப்படியே அப்படின்னு நினச்சவாள்லாம் என்ன இன்றைக்கி அவா தலையில் துண்டு அவா மைண்ட் எப்படி இருக்கும் ஜாலியாக இருக்க சான்ஸ் இருக்குது இப்போ நல்ல வேலை இந்த சினிமாவை பார்ப்போம் இன்றைக்கி அப்படின்னு அந்த பக்கம் சேனலை மாற்ற சான்ஸ் இருக்குது அந்த சந்தோஷமும் மனசு சப்போஸ் கோச்சுண்டான்னாக்கா நிஜமாகவே வருத்தப்பட்டான்னாக்கா மைண்டை சே ரொம்ப இதுவாக எடுத்துச்சு மூட் ஆஃப் ஆகிடுது மைண்டு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம புரிஞ்சுது புரியல இல்லை எனக்கு இன்னும் கிளியர் ஆகலை எனக்கு இன்னும் எனக்கு இதெல்லாம் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது எதை சொல்கிறோம் நம்மளை புத்தியை சொல்கிறோம் இல்லையா அந்த என்னை மறந்து நான் அந்த ரத்னகிரீஸ்வரர் இன்னைக்கு அப்படியே பார்த்தேன்னா அப்படியே என்னை மறந்து லயிச்சு போயிட்டேன் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் ஆனந்தமய புரியறதா அப்போ இது எல்லாத்தையும் நான் சொல்கிறோம் புரியுறதா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் இதெல்லாம் ஒடுங்கிய டோட்டல் ரிசால்வ்டு ஸ்டேட்டில் நான் நன்னா தூங்கினேன் அப்படின்னு அங்கே ஒரு நானையும் ரிப்போர்ட் பண்ணுறோம் எல்லாமே நமக்கு இருக்குது அப்போ எந்த நான் தான் நான் புரியுறதா அதனால் உபநிஷத் என்ன பண்ணுறது எந்த ஏதோ ஒரு நான் தான் நானாக இருக்க முடியும் கரெக்டா எல்லாமே நான்னாக்க அது உண்மையாக இருக்க முடியாது உங்களுக்கு இப்போ மித்தியாக புரியுறதா ஒரு நேரத்தில் நீங்கள் அன்னமயத்தோடு ஐடென்டிஃபை பண்ணுறேல் ஒரு நேரத்தில் நீங்கள் பிராணமயத்தோடு ஐடென்டிஃபை பண்ணுறேல் ஒரு நேரத்தில் மனோமயத்தோடு ஐடென்டிஃபை பண்ணுறேல் அப்போ உண்மையான நான் எதுவாக இருக்க முடியும் இல்லையா இப்போ இப்படி நீங்கள் யோசித்து பார்த்தேல் அப்படின்னா நான் அன்னமயங்கிறது என்னது அது உண்மையாக இருக்க முடியாது அன்னமயன்னா பாசிபிள் ஏன் ஆகா பிரம்ம ஆத்மனா தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மனா ஆகாஷ சம்பூதா ஆகாஷா வாயுஹோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா அன்னரசமய தேர்ஃபோர் அன்னமய பிரம்ம பிராணமய பிரம்ம இந்த அமனோமய விஜானமய ஆனந்தமய பிரம்ம ஆனால் பிரம்ம அன்னமயன்னு சொல்ல முடியாது புரியறதா ஏன்னா மிச்சதெல்லாம் பிரம்மன் இல்லாமல் ஆயிடும் இதெல்லாம் நீங்கள் ஆழமாக கவனித்து பார்க்கணும் போக போக இதை நம்ம பார்ப்போம் சரியா அதனால் என்ன பண்ணுறது இப்போ உபநிஷத்து அன்னமயத்தை எடுத்துக்கிறது அன்னமயத்தை எப்படி கண்ணு மூக்கு காது தலை கை கால்லாம் வச்சு இங்கே பாரு என்ன தஸ்யம் தஸ்யம் தஸ்ய ஏதம் இவ இவ ஷிரஹா தஸ்யேதமேவ ஷிரஹா தலை தலை வச்சிருக்க இல்லையா அன்னமயம் அன்னம ரசமயம் புருஷாக சொன்னமே அது என்னது தலை கை காலு இல்லையா ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாம் நடுவில் இருக்கிற பாகம் இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது இது எல்லாவற்றுக்கும் இந்த அன்னமய அன்ன ரசமயங்கிறது பாடி அதற்கு காரணம் அன்னம் என்ன சொன்னோம் அதுக்கு காரணம் அன்னம் அன்னம்ங்கிறது என்னென்னு டிரைவ் பண்ணினோம் இப்போ இல்லையா டோட்டல் மேட்டர் பஞ்சபூதம்
ஸோ நீங்கள் சப்போஸ் தத்துவபோதம்லாம் படித்து ஞாபகம் இருந்ததுனாக்க அந்த இடத்துல எப்படி இந்த ஃபிசிக்கல் பாடி உங்களுக்கு எப்படி வெளியில் வந்தது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலேருந்து எப்படி சூக்ஷ்ம சரீரம் வருது, முக்கியமாக இந்த ஸ்தூல சரீரம் எப்படி பஞ்சீகரணம் செய்யப்பட்டு இந்த ஸ்தூல சரீரம் எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தேர்ஃபோர் இந்த இடத்துல அன்னங்கிற ஸ்தானம் எப்படி இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி காரணஸ்தானம் புரியறதா. தேர்ஃபோர் அன்னம் காரணம், அன்ன ரசமயம் பாடி, ஃபிசிக்கல் பாடி காரியம் அல்லது அதோடைய ப்ராடக்ட்டு அதிலிருந்து வந்தக்கூடியது. தேர்ஃபோர் இப்போ என்ன சொல்கிறது, இந்த அன்னமயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்ன ரசமயம் அன்னமயம் ஒன்று தான் பாடியை குறிக்கிறது. அன்னம்ங்கிறது என்னது, இப்போது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அன்னத்துக்கும் அன்ன ரசமயத்துக்கும் எல்லாம் ஒரே சாப்பாடாக பேசினேன் இன்றைக்கி அப்படின்னு போயிடக்கூடாது. புரியறதா, நீங்கள் நான் கொஞ்சம் புரியறதா, இதெல்லாம் ஆல்ரெடி சொன்னதுனால வேகமாக போகிறேன். அன்னம்னா என்ன, அன்ன ரசமயம்னா என்ன, அன்னமயம்னா என்ன. நம்ம ஆல்ரெடி பாடி நான்னு நான் இந்த பாடி தான் வச்சுட்டு இருக்கிறதுனால அன்னமயத்தை எடுத்து விசாரம் பண்ணுறது. என்ன பண்ணுறது, இப்போது இந்த அன்னமயத்தை அனாலிசிஸ் பண்ணுறோம். ஓகே, அன்னமயத்தை அனாலிசிஸ் பண்ணணும்னா அன்னமயம் எங்கேருந்து வந்தது, எதனால் இருக்குது, எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இதெல்லாம் விசாரம் பண்ணணும். அப்போ என்னாகும், அன்னமயத்துடைய காரணம் என்ன, அன்னம். தேர்ஃபோர் அன்னம் பிரம்ம இது விசாரஹா. இப்போ என்ன ஆயிடுது, அன்னமயம் அன்னமாயி அன்னம்தான் இந்த பிரம்மன் அன்னம்தான் அப்படின்னு அன்னத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். நீங்கள் நன்னா ஒரு இங்கே முன்னாடி என்ன சொன்னோம், பிரம்மவிதா ஆப்னோதி பரம்ங்கிறது உத்தம அதிகாரிக்கு, இது புரிஞ்சு கொடுத்தனா முடிஞ்சு போச்சு. மத்தியம் அதிகாரிக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இவ்வளோ கிளாஸ் தேவை, முடிஞ்சிருக்கும். ஓகே இதுதான் அப்படின்னு, அதுக்கு மேலே எக்ஸ்பிளேஷன் தேவைன்னா நமக்கு இதெல்லாம் அனுபவம்லாம் இருக்குல்ல, என்ன அனுபவம் இருக்குது, நம்மளுடைய எண்ணங்கள் அனுபவம் இருக்குது, பாடி அனுபவம் இருக்குது, வேர்ல்டு அனுபவம் இருக்குது, அதை வச்சு சொல்லி கொடுத்துட்டா நீ யாருன்னு புரிஞ்சுன்றலாம். அல்டிமேட்லி என்ன எசன்ஸ் பண்ணுறோம், பாடி சொன்னாலும் மைண்டு சொன்னாலும் வேர்ல்டு சொன்னாலும் எதை சொன்னாலும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மனை தான் சொல்கிறோம். ஏன்னா இது எல்லாவற்றுக்கும் அதிஷ்டான ஆதார சார சத்திய நித்திய வஸ்து என்னது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. புரியுறதா, இது புரியறதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நான் என்ன வச்சுட்டுருக்கேன், உடம்பை வச்சுட்டுருக்கேன் இல்லையா. இந்த உடம்புக்கு ஒன்றுன்னா எல்லாமே ரிலேஷனாக இருக்கட்டும் எல்லாமே செகண்டரி தான். புரியுறதா, இந்த ஒரு ஆக்சிஜனுக்கு நீங்கள் 10 lakhs கொடுக்கணும் கொரோனா டைத்தில், இல்லைன்னா நீங்கள் செத்து போயிடுவே, எடுத்துக்கோ என் பணத்தெல்லாம் எடுத்துக்கோ, எவ்வளோ பேர் கொடுத்தா தெரியுமா. அதுக்கு முன்னாடி அந்த பக்கத்தில் கேட்டால் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் இல்லை இல்லை பணம் இல்லைன்னு சொல்லிட்டா, தர்ம காரியத்தை கேட்டால் கொடுக்கல என்ன, அதனால என்ன ஆயிடுச்சு, கொரோனா வந்து அந்த அந்த வித அந்த அந்த சந்தில் வாங்கின்னு போயிடுச்சு, ஏதோ விதமாக போயிடும். முன்னாடியே சப்போஸ் கும்பாபிஷேகத்தை கொடுத்துருந்தா அப்படின்னா மேபி கொரோனா வந்திருக்காமல் போயிருக்கலாம், இல்லை வந்துட்டு அட்லீஸ்ட்டு ஆக்சிஜன் வரைக்கும் போகாமல் போயிருக்கலாம். கொடுக்காமே வச்சுருந்தா என்னாகும், சிருஷ்டிக்கு நியத்திக்கு தெரியும் உங்கள்கிட்டேருந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு. அதனால் உங்களுடைய பெஸ்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் என்னது இல்லையா, ஸ்ரத்தையா தேயம் ஸ்ரீயா தேயம் கிரியா தேயம் எங்கே படித்தோம், ஆ கொடுத்துருது உங்ககிட்ட இல்லாமல் எங்கேயாவது கொடுத்துடணும். எங்கள் மாமா யூஎஸில் இருக்கார், அவர்கிட்ட அவரோட பேங்க்கில் ஸ்விஸ் பேங்க்கில் வச்சு கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை கொடுத்துருந்தேன்னா என்ன, உங்ககிட்ட ஒன்று இல்லைன்னு கொடுத்துடணும், அதான் பெஸ்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட், வேணுங்க போது திரும்பி வரும். புரியறதா, தேர்ஃபோர் என்ன வச்சுருக்கியா, எதுக்கு சொல்கிறேன் இதை இல்லையா. அப்போது நம்ம இது வச்சுட்டுருக்கோம், அவ்வளோ க்ளோஸாக வச்சுட்டுருக்கோம் இல்லையா, உடம்புனா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நமக்கு, பணம் சுகம் எல்லாமே செகண்டரி கரெக்ட். அதனால் ஃபஸ்ட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேயர்ஸில் பல பல அளவுகளில் பல பல ஆழத்தில் நமக்கு தப்பான கருத்து இருக்குது, மிஸ்கன்செப்ஷன் இருக்குது.
அதனால் சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படிங்கிறத டோட்டலாக நான் கிளைம் பண்ணணும் அப்படின்னாக்க இதெல்லாம் எனக்கு இந்த குழப்பம்லாம் நீங்கணும், இந்த தவறான கருத்து எனக்கு அடியோடு இருக்கணும். புரியறதான், இப்போ நான் மெட்ரோ கட்டுறேன்னு சொல்லி அந்த மரத்தை வெட்டி அது மேலே ஆசிடை ஊற்றி அப்படி கல்லை போட்டு குழுப்பிடுறான். பா 45 வருஷமாக வளர்ந்த மரம் வலிக்கும் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும் இல்லையா? அட்லீஸ்ட் இது பண்ணுறதுக்கு வேறு எங்கேயாவது ஒன்று எடுத்தால் 10 மரத்தை நடனோ அதை பராமரிக்கணும் அதெல்லாம் பண்ணுறலான்னு தெரியல. நம்ம முக்கியமாகவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அறியாமை, அறியாமை எப்படி இருக்கிறது, தவறான கருத்து ரூபமாக இருக்கிறது, அதெல்லாம் என்ன வேரோட எடுத்து ஆசிடை ஊற்றணும். இப்படி போய் ஆசிடை ஊற்றின்னு வந்துட்டேன் எஞ்சி அப்படின்னு பண்ணக்கூடாது. இது இன்டெலெக்சுவலான தப்பான ஆசிடை சரியான டீச்சிங் அப்படிங்கிறது மூலியமாக நம்ம இதை பண்ணிக்கணும். தேர்ஃபோர் என்ன பண்ணுறது, இந்த அன்ன ரசமயத்தை வர்ணித்து இந்த அன்ன ரசமயத்துக்கு காரணமாகிறது அன்னம். ஏன் அன்ன ரசமயம் எதனால் இருக்கிறது, அதை இங்கே 2வது மந்திரம் பிரம்மானந்தவல்லி பேஜ் நம்பர் 100. இது மட்டும் பார்த்த கதை. ஓகே, 100 தானே உங்களுக்கும், 101 தமிழில், 101. அன்னாத்வை பிரஜா பிரஜாயந்தே யாஹ் காஷ்ச பிருதிவீ யாஹ் காஷ்ச பிருதிவீ குஷ்ருதாஹ அதோ அன்னேனைவ ஜீவந்தி அதைநத் அபியந்த்யந்ததஹ அன்னகும் ஹி பூதானாம் ஜேஷ்டம் தஸ்மாத் சர்வௌஷதமுச்சதே சர்வம் வைதேன்னா சர்வம் வைதேன்னமாப்னுவந்தி ஏன்னம் ப்ரஹ்மோபாசதே அன்னகும் ஹி பூதானாம் ஜேஷ்டம் தஸ்மாத் சர்வௌஷதமுச்சதே அன்னாத் பூதானி ஜாயந்தே ஜாதானன்னே ஜாதான் ஜாதான்யன்னேன வர்தந்தே அத்யேதி ச பூதானி அத்யதேதி ச பூதானி தஸ்மாத் அன்னம் தமு தஸ்மாத் அன்னம் ததுச்சத இதி. இது மட்டும் பார்ப்போம். இங்கே என்ன பண்ணுறோம் இல்லையா, அன்னரசமயம் அப்படின்னு சொல்லும்போது ஷரீரம் ஃபிசிக்கல் பாடி நானுன்னு அன்னமயா ஆத்மா என்ன சொல்கிறோம் அப்போ, அன்னமயா ஆத்மா அன்னம அல்லது இந்த ஆத்மாங்கிறது என்னது, பிரம்மங்கிறது என்னது, இந்த ஷரீரம். அதற்கு எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்க அந்த அன்னரசமயம் அல்லது அன்னமயம் எப்படி வந்தது அப்படின்னா அன்னத்திலேருந்து வந்தது. ஓகே, அன்னத்திலேருந்து வந்தது, அன்னம் காரணம். அப்போது அன்னம் எப்படிப்பட்ட காரணம், பிரஜாஹா பிரஜாயந்தே, பிரஜாஹா பிரஜாயந்தே. பிரஜாகான்னு சொன்னால் ஆல், எல்லா விதமான ஃபிசிக்கல் பாடி, எல்லா விதமான ஸ்தூல சரீரம். புரியறதா, எல்லா விதமான பூத ஸ்தூல சரீரம் என்னது, ஆல் ஸ்தாவர ஜங்கம, ஆல் ஃபிசிக்கல் பாடி. ஓகே, பிரஜாஹா மனுஷன் மட்டும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, அன்னாத் பிரஜாயந்தே. அன்னாத் பிரஜாயந்தேன்னு என்ன, அன்னம் அப்படிங்கிறது இந்த மேட்டர், அதோடைய ஒரு பரிணாமம் என்ன ஆகிடுறது, ஒரு ஒரு விதமான சரீரமாக இருக்கிறது. தேர்ஃபோர் அன்னமயம்னு சொன்னால் அன்னத்திலேருந்து எல்லாமே வந்திருக்கிறது. சம்ஜே, தேர்ஃபோர் இல்லையா, பான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா,
பான்ங்கிறது என்னது இங்கே வந்திருக்கிறது ஆஸ் தோ அப்படின்னு வச்சுக்கணும் எப்போவுமே. வை என்ன வை அன்னாத்வை வைன்னு என்ன இண்டீடு சொல்லுவோம் இல்லையா, நிஜமாவே ஆமா அப்படின்னு சொல்கிற மாதிரி வை இது அர்த்தா. அப்போ எல்லா விதமான இந்த மேட்டர் பஞ்சபூத மேட்டர்லேருந்து என்ன இது மாறி இந்த எல்லா விதமான சரீரம் வந்திருக்கிறது, அதோடைய ஒரு மாற்றம் தான் நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரம். ஓகே, அப்புறம் என்னது யாஹா காஷ்ச பிருத்திவீகுஷ்ருதாஹ இல்லையா, எப்படிப்பட்ட சரீரங்கள்லாம் வந்தது இல்லையா, எல்லா விதமான சரீரங்கள் என்னெல்லாம் உயிரினங்கள் பூமியில் இருக்கிறதோ, பூமியில் மட்டும் இல்லை இங்கே இப்போ பூமி சொல்கிறது ஆக்சுவலி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, பிருத்திவீகுஷ்ருதாஹ அப்படின்னா என்ன அர்த்தம், பிருத்திவியில் என்னெல்லாம் இருக்கிறதோ ஆல் கைண்ட் ஆஃப் ஷரீரம் ஸ்தாவர ஜங்கமம். ஸ்தாவர ஜங்கம்னா என்னது, பிளான்ட் அண்ட் அனிமல். நம்ம இதில் வருவோம் இல்லை மூவிங் அண்ட் நான் மூவிங் அது பெட்டராக இருக்கும் இங்கே. ஓகே, இதெல் எல்லாம் நகரக்கூடிய ஜீவராசிகள் இல்லையா, இது நகர முடியாத ஜீவராசிகள் இல்லையா, அதனால என்ன எல்லா மரம் செடி கொடியெல்லாம் நகர முடியாததில் வந்துடும், நகரக்கூடியதெல்லாம் எல்லா விதமான. ஸோ 84 லட்சம் ஜீவராசி ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, அப்படி அன்னாத் பிருத்திவீகுஷ்ருதாஹ. ஓகே, அப்போது அதோ அன்னே நைவ ஜீவந்தி. சரி எல்லாம் வந்துருத்து, அப்புறம் என்ன வந்ததுக்கப்புறம் என்ன இருக்கணும், உயிரோடு இருக்கணும் இல்லையா, எதனால் உயிரோடு இருக்கிறது, எதனால் சஸ்டெயின் ஆகிறது, அன்னேன ஏவ அன்னத்தினால என்ன ஆகிறது, அன்னத்தினால இங்கே கண்டினியூ ஆகிறது, புரியுறதா, அன்னத்தினால கண்டினியூ ஆகிறது. எப்படி தெரியும், எப்படி தெரியுமா, நீங்கள் வந்து இன்னிலேருந்து 3 மாதம் சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருங்கோ, பாலிட்டிக்ஸில் உண்ணாவிரதம் மாதிரி இல்லை, நிஜமாகவே உண்ணாவிரதம் இருந்தேன்னா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பார்ட்டாக குறைஞ்சுட்டே வரும் என்ன, எல்லாமே குறைஞ்ச, சோடியம் குறையும், பொட்டாசியம் குறையும், மெக்னீஷியம், மெடிக்கல் லைனில் சொல்கிறேன் புரியுதா, சோடியம் பொட்டாசியம்லாம் குறைஞ்சுட்டே இருந்ததுன்னாக்க என்ன, சடன் சடனாக நீங்கள் சிரிப்பேல் நிறைய சாப்பிட்டது மறந்து போயிடும், திருப்பி திருப்பி சாப்பிடுவேல் இல்லை நல்லா இருக்கே இல்லையா, என்னெல்லாமோ ஆகும் புரியுறதா, கெமிக்கலாக நீங்கள் பார்த்தேன்னா கூட இன்னும் இதுவாகாது புரியுறதா, எல்லாமே குறைஞ்சிடும். அதனால் நீங்கள் கண்டதையும் தின்னேல்னா என்ன ஆகும், கண்டது உள்ளே போகும், இந்த பீரியாடிக் டேபிள் இல்லாத கெமிக்கல் ஒன்று உற்பத்தி ஆகும். பீரியாடிக் டேபிள் தெரியுமோ, நீங்கள் படிக்கும்போது நாங்கள் ஒரு பெரிய புக்கில் லாக் புக்கில் பீரியாடிக் டேபிள் முதல்ல வரும், அதை அப்படியே பார்த்து முறைச்சி முறைச்சி பார்க்கணும், என்னடா கொடுத்துருக்கான் இது, எல்லாமே அக்ஷரமாக இருக்குது, ஏ சிஏ என்ஏ இது அந்த மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு சிஎல் பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனாலேயே கெமிஸ்ட்ரி வாணான்னு சொல்லிட்டேன் நான், அதுக்கு பின்னாடி லாக்ரிதம்லாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் புத்தி, இதில் என்ன புத்தி, எண்ணெய் 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 எங்கள் மேலே எண்ணெய் இருக்கும், அது இந்த இடத்துல இருக்கும், அது ஏன் அந்த டேபிள் அப்படி போட்டான்னு தெரியல, இதெல்லாம் ஓகே, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன, இப்போ நீங்கள் கண்டதை சாப்பிட்டேன்னா இந்த இந்த டேபிளில் இல்லாதது ஒன்று போயிடும் உள்ளுக்குள்ளே, அதுக்கு பேர் என்னது, உங்களுக்கு இப்போ கேன்சர் வந்துடுதோ ஏதோ எங்கெல்லாமோ என்னமோ ஆகிடுதோ அதை நாங்கள் பொசுக்கிடுவோம், இதெல்லாம் நடக்கும் புரியுறதா. அப்போது வியாதி வரத்துக்கு இங்கே வந்து ஔஷதம் சொல்கிறது, இது இங்கே வேறு அர்த்தம், அந்த காலத்தில் என்ன அன்னமே மருந்து, அதுக்கு ஒரு ஒரு பழமொழி இருக்குது ஞாபகம் வரல எனக்கு இப்போ, என்ன நம்ம சாப்பிட்ற சாப்பாடே மருந்து, உணவே மருந்து புரியுறதா. இப்போ நம்ம என்ன உணவு சாப்பிட்றோம், அந்த உணவில் அவன் மருந்து போட்டு தரான், அதனால் அவன் மருந்து போட்டு தரானா அது மருந்தாக இல்லாமல் போயிடுறது புரிஞ்சுதானா, சரி ஓகே. தேர்ஃபோர் என்ன என்ன ஆகிடுறது, இப்போது அன்னேன ஏவ ஜீவந்தி, அன்னத்தினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா ஜீவராசியும் உயிரோடு இருக்கிறது, தேர்ஃபோர் அன்ன ஸ்திதி காரணம், இந்த இடத்துல என்னது எல்லாம் இருக்கிறதுக்கு அன்னம் காரணம், அதுக்கு முன்னாடி என்னது பிரஜா பிரஜா எந்தே அப்படின்னா
அன்னம் சிருஷ்டி காரணம். புரியறதா? அதுக்கப்புறம் என்ன? அத ஏனது அபியந்தி அந்த தகா என்ன? கடைசியில் கடைசியில் என்ன? போனதுக்கப்புறம் எங்கே போவா? எல்லா சரீரம் எங்கே போகும்? அன்னத்துக்கு போயிடும். அதனால் அவர் கடைசியாக சாப்பிட்ற மீல்ஸ் எங்கே சாப்பிடுவார்? என்ன, வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவரை தூக்கின்னு போய் அங்கே வச்சு நெருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மீல்ஸ் போட்டுட்டு அவரை எரிப்பா? என்ன, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் போயிருக்க மாட்டேன். என்ன, சுடுகாட்டுக்கு வரவாள்லாம் இங்கே போடாதீங்கோ, சுடுகாட்டுக்கு வரவாள்லாம் அங்கே போடுங்கோ. என்ன, வாய் கரிசி எல்லாம் சிம்பாலிக்காக அன்னத்துலேருந்து வந்தது, அன்னத்தினால இருந்தது, அன்னத்துக்கே சமர்ப்பணம். புரியறதா இல்லையா? அங்கே போயிட்டு இப்போ கூட இவ்வளோ இவ்வளோ அரிசி தேவைப்படுது பாரு இவருக்கு அப்படின்னு சொல்ல நினைக்கக்கூடாது. எல்லாத்துக்கும், எல்லா வைத்திக கர்மாத்துக்கும் என்னது, இந்த சிருஷ்டியோடைய பிரகரணத்தோட இதோடைய ரியாலிட்டி கூட கனெக்ஷன் இருக்கு. புரியறதா? அதனால் போய் சேர்றது எங்கே போயிடுவோம்? அன்னத்துக்கு போயிடுவோம். எரிச்சாலும் அன்னத்துக்கு போயிடும், எரியலனா புதைச்சாலும் அன்னத்துக்கு போயிடும். ஏன்னா அன்னம்ங்கிறது என்னது, ரெப்ரசன்ட் ஆஃப் பஞ்சபூதா. ஒன்று மண்ணோட மண்ணாக போயிடணும், ஜலத்தோட ஜலமாக போயிடணும் இல்லையா, புகையோட புகையோ ஆகாசத்தில் எப்படியோ போய் சேர்ந்துடணும். ரைட்டா? சரி, அந் அத்தஹா அதுக்கப்புறம் ஏனது, ஏனதுனாக்க இந்த அபியந்தி எதில் போய், எதில் போய் ரிசால்வ் ஆகுது? ஏனது அபியந்தி, அபியந்தினா போய் ஒடுங்கிறது. எங்கே போய் ரிசால்வ் ஆகிறது இல்லையா? ஏனது, ஏனதுன்னா விஸ்வரூப ஈஸ்வரா அல்லது விராட். இந்த சரீரம் என்னது? இண்டிவிஜுவல், லோக்கல். டோட்டல் பகவானுடைய சரீரம் என்னது இல்லையா? விஸ்வரூப ஈஸ்வரனுடைய சரீரம் இந்த என்டையர் சமஷ்டி சரீரம், அது என்னது? விராட்டு. ஸோ விஸ்வா அப்படிங்கிறது இண்டிவிஜுவலை சொல்கிறோம் இல்லையா? எல்லா இண்டிவிஜுவல் சரீரமும் விஸ்வ, த விராட். தஸ்மாத் விராட ஜாயதே விராஜோ அத்ய புருஷா. என்ன மறந்து போயிருந்தா புருஷ சுத்தம் யாருக்கு தெரியும்? தஸ்மாத் விராட ஜாயதே அத்யரிச்சத பூமி மதோ புரஹா யத் புருஷேன அபிஷா. புரியர் தான், தஸ்மாத் விராட ஜாயதா. விராட் என்னது? இந்த டோட்டல் ஸ்தூல பிரபஞ்சம் அல்லது ஈஸ்வரனுடைய டோட்டல் சரீரம், கிராஸ் யூனிவர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, எங்கே போய் ஒடுங்கிறது. புரியுறதோ? ரொம்ப சிம்பிள். நீங்கள் எப்படி பார்த்துட்டே வச்சுங்க கண்ணாடியில், என்ன புரியணும்? அன்னா பிரஜா பிரஜாயந்தே அன்னேன ஜீவந்தி அன்னம் அபி எந்தி அந்த அப்படின்னு சரீரத்தை பற்றி நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். இங்கெல்லாம் ஒரு இதுவாக எடுத்துல இதெல்லாம், இந்த என்ன சொல்லுவா, இதெல்லாம் இங்கே தொங்குறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த க்ரீமேடு அவள் ரூமில் போய் பார்த்தெல்லாம் இப்படி இருக்கும், நின்று நின்று இருக்கும், அவ்வளோ டியூப் இருக்கும். ஏன்னா ஒன்றுத்துக்கு வந்து இந்த கட்டிங் எடுக்கிறதுக்கு, ஒன்று வந்து இங்கே இருக்கிற சுருக்கத்தை எடுக்கிறதுக்கு, ஒன்று வந்து இதை இதை வரைஞ்சிக்கிறதுக்கு, இதை வேற வரைஞ்சிக்கிறா, என்னெல்லாமோ பண்ணிக்கிறா, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. அண்ணா ஜீவந்தி அன்னம் அப்படி அந்த தகான்னு புரிஞ்சுண்டாவது பண்ணிக்கோங்க, அட்லீஸ்ட் ப்ளீஸ். அன்னமய ஆத்மா சொல்கிறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? புரியறதான், நமக்கு அது ஒன்றும் கிடையாது. எங்கே போனாலும் இப்படி தான் போடணும், இல்லை இப்படி போடணும், அவ்வளோதான். என்ன இது, நீங்கள் என்ன பொம்பளையா இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு மாமியே கேட்பா நம்மளை. இல்லைம்மா வந்துட்டேம்மா, சரியா லைன் நாமம் கோணலோ புத்தி கோணலோடு பாடினான், போடுறது ஸ்ட்ராஸாக போயிடுது திரும்பி ஆள். புரியுறதா? அன்னமய ஆத்மா, அதனால் அன்னமய ஆத்மான்னு எடுத்து என்ன பண்ணுறது, நமக்குள்ளே ஒன்று கோட்டை கட்டி வச்சுருந்துருக்கோம்ல, இது அப்படியே இருந்துடும். நான் எப்படி இல்லாமல் பகவான் என்னெல்லாமோ பண்ணி இந்த உடம்பு அப்படியே கடைசி முட்டும், எப்படியாவது ஒரு 110 வயசு தேத்தி 110 அப்படின்னு தான். சில பேர்லாம் 110 வந்து டிகிடு கிடுகிடுன்னு ஏறி வராவா, யோகா பண்ணுறது அந்த பாட்டி, அப்பா அட்லீஸ்ட் ஒரு உங்கள் ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் அப்படியே 70 தாண்டி கம்ஃபர்டபுளாக போயின்னு இருக்கேன். நாங்கள் இருக்கிற ஜென்ரேஷன்லாம் 70
நீங்கெல்லாம் ஒன்டேல செவன்டி அடிக்கிற மாதிரி நாங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் செவன்டி அடிக்கிற மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்ட்டி அடிக்கிறது கஷ்டம் தெரியுமோ? சரி, ஏதோ ஒரு விதமாக நீங்கள் புரிஞ்சுட்டா போதும். சரியா? எங் இருபதோ முப்பதோ நாற்பதோ ஐம்பதோ அறுபதோ எழுபதோ இல்லையா, பிரச்சனை இல்லை. ஏன், அன்னத்துலேருந்து வந்து அன்னத்துலேருந்து போக போகிறது, இருக்கிறது அன்னம் தான். ஓகே, அதுக்கு நெட்ஜி அப்படி கட்சி ரெண்டு வரல தின்றக்கூடாது. அப்படி சொல்ல வர்ற அன்னம்னா என்னது, என்டையர் மேட்டரை சொல்கிறது. அன்னேன ஏவ ஜீவந்தி, அதுக்கப்புறம் என்ன? ஓகே, அத்த ஏன, அப்போ என்ன ஆகிடுறது? இப்போது சரீரம் வர்றதுக்கு முன்னாடி என்ன இருக்கிறது? காரியம் வர்றதுக்கு முன்னாடி சரீரம் காரியம்லாம் பேசுகிறோம். நான் வேற வாய்க்கரிசி வேற சொன்னேன், அந்த காரியம் இல்லை அது. இப்போ என்னது, சரீர காரியங்கிறது என்னது இல்லையா, ப்ராடக்ட். அன்னத்துலேருந்து ஒரு விகாரம் மாறி வந்திருக்கு இல்லையா. அப்போது இந்த சரீரம் வர்றதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? அன்னம் இருக்கணும் இல்லையா. அன்னம் சரீரத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும்? அன்னம் இருக்கும் இல்லையா. தேர்ஃபோர் அன்னகும் ஹி பூதானாம் ஜேஷ்டம். ஜேஷ்டம்னா என்னது? ஜேஷ்டம்னா சுப்பீரியர், சுப்ரீம். ஏன் ஏன் இப்படி சொல்கிறோம்? ஏன்னா அன்னம் வா, அன்னம் வாஸ், அன்னம் ஈஸ், அன்னம் வில் பி. அப்படியே நம்ம நேரம் அங்கே புரியறதா, நேரம் இப்போ தத்துவத்துக்கு போயிடுவோம். இப்போ என்ன பண்ணோம், இந்த அன்ன ரசமயத்தை பொறுத்த மட்டும் அன்னம் வாஸ், அன்னம் ஈஸ், அன்னம் வில் பி. தேர்ஃபோர் அன்னம்ங்கிறது என்ன ஆயிடுறது? இப்போ காரணம் சொன்ன மாதிரி அன்னம் காரணங்கிறதுனால, அப்புறம் இந்த அன்னமயம் அகம்னு சொன்னால் இங்கே என்ன ஆயிடுறது? இப்போ அன்னம் பிரம்ம அகமஸ்மின்னு ஆக்சுவலி வச்சுட்டுருக்கோம். சரீரம் நான் வச்சுட்டுருக்கிறதுனால அன்னம் அப்படிங்கிறது எப்படின்னு வச்சுட்டுருக்கோம், அன்னம் பிரம்ம. ஏன்னா அன்னம்ங்கிறது இப்போ என்ன ஸ்டேட்டஸ் வந்துடுத்து? ஈஸ்வரா விராட் விஸ்வரூப ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுத்து. தேர்ஃபோர் சமஷ்டி ஆங்கிளில் பார்த்தோன்னா அன்னம் பிரம்ம அகமஸ்மி, வெஷ்டி திருஷ்டியில் பார்த்தோன்னாக்கா அன்னமய அகமஸ்மி. மயம் மயம்னா என்ன இல்லையா, மயம் அப்படின்னா எதனால் என்ன நிரப்பப்பட்டதோ, புரியறதா, எதனால் நிரப்பப்பட்டதோ. சுவர்ணமயமாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாமே அதுவாக இருக்குது அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மயட் விகாரா. தேர்ஃபோர் அன்னம் இந்த சரீரத்திற்கும் அன்னத்துக்கும் அல்லது அன்னமயத்துக்கும் அன்னத்துக்கும் என்ன சம்பந்தம்? காரண காரிய சம்பந்தா அல்லது வெஷ்டி சமஷ்டி. தென்னை மரத்துக்கும் தென்னந்தோப்புக்கும் என்ன சம்பந்தம் இல்லையா, அப்படிப்பட்ட சம்பந்தம் அன்னமயா அன்னம். நம்ம என்ன பண்ணுவோம், கிராமத்தில் இப்போ நம்ம வயக்காட்டில் இருக்கிற தென்னந்தோப்பில் போய் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவோம். அங்கே அவ்வளோ தூரம் போயிடக்கூடாது, திரும்பி கிளாஸ்க்குள்ளே வந்துடணும். தேர்ஃபோர் புரியறதா? அப்போது அதனால் என்ன பண்ணுறோம் இங்கே? இப்போது உங்களுக்கு புரியறதா? அன்னம் ஹி ஜேஷ்டம், அன்னம் காரணம், அன்னந்தான் எல்லாமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அன்னத்துடைய குளோரியை பார்க்குறோம், மகிமையை பார்க்குறோம். மகிமான்னு சொன்னால் என்ன வரும்? அங்கே உபாசனா வந்துடும். தேர்ஃபோர் நம்ம இந்த அன்னம் பிரம்ம உபாசனா பண்ணினோன்னா இல்லையா, அன்னம் பிரம்ம உபாசனா எப்படி பண்ணுறோம்? அன்னம்தான் எல்லா வித்துக்கும் காரணமாக இருக்கிறது இல்லையா, அன்னமயமாக எல்லாமே அன்னமாக பரவி பர்வேடிங்காக இருக்கிறது, சர்வகதமாக இருக்கிறது. அப்புறம் அன்னம் காரணமாக இருக்கிறது சொல்லிட்டோன்னா, அதுக்கப்புறம் அன்னம் ஜேஷ்டம், காரணத்துவம் சர்வகதத்துவம் ஜேஷ்டத்துவம். அப்புறம் என்ன ஆயிடுறது? இப்போ நெக்ஸ்ட் என்னது? தஸ்மாத் சர்வ ஔஷ சர்வ ஔஷதமுச்சதே, சர்வ ஔஷதமுச்சதே. ஔஷதம்னா மருந்து கிடையாது, ஓஷதம்னா தான் மருந்து. இங்கே சர்வ சாரி சர்வ சர்வா ஓஷதம் உச்சதே, ஔஷதம்னா தான் மருந்து. ஓஷதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓஷஹா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது, ஓஷஹா ப்ளஸ் த தம் இல்லையா, ஓஷதம். ஓஷஹானா என்ன? ஓஷஹா அப்படின்னா நம்ம நிறைய புக்கு படிச்சிருப்போம், அவர் இல்லை இல்லையா. இங்கே ஓஷஹா அப்படின்னா உஷ் தாத்து, ஷ் அப்படி அதுவும் இல்லை. உஷ் தாத்துன்னு என்னது?
ஒஷ்ஷன்னா எரிக்கிறது, எரியறது, டு பர்ன், எரிக்கப்படுறது. தேர்ஃபோர் ஓஷஹா அப்படின்னு என்ன அர்த்தம்? அக்னி இது அர்த்தா. ஓஷஹான என்ன அர்த்தம்? அப்புறம் ஓஷஹானா எது எது எரிக்குமோ, புரியறதா, எது பர்ன் பண்ணுமோ அது ஓஷஹா, ஃபயர் அப்படின்னு அர்த்தம். அக்னி இது அர்த்தா, ரொம்ப சிம்பிளாக. ஏன் எதுக்குன்னு கேட்பேலன்னோ அதுக்காக இவ்வளோ சொன்னேன். அக்னினா ரெண்டு விதமான அக்னி இருக்கிறது. ஒன்று என்னது? நாம் வெளியில் பார்க்கக்கூடிய அக்னி, தீபம் எல்லாம் விளக்கெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த அக்னி. இன்டர்னல் ஒரு அக்னி இருக்கிறது. என்ன அக்னி இருக்கிறது? எனக்கு இப்போ கரண்ட்லி அந்த அக்னி பத்தின் எரியறதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்? ஜடார அக்னி, ஜடார அக்னி, ஜாடார அக்னி இல்லை ஜடார அக்னி எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. மாமா என்ன பண்ணிட்டுருக்கார்? வைஸ்வானர யஜ்யம் பண்ணிட்டுருக்காருன்னு அர்த்தம். மாமா இட்லி சாப்பிட்றாருன்னு அர்த்தம், இல்லை ஃபுல் மீல் சாப்பிட்டுருக்காருன்னு அர்த்தம், தோசை சாப்பிட்றாருன்னு அர்த்தம். புரியுதுதான், சிரிக்கிறது இல்லை. நீங்கள் இட்லி சாப்பிடும்போதே வைஸ்வானராய நமஹா, அதுக்கு தான் பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, ஸ்வாஹா ஸ்வாஹா சொல்லிட்டு சாப்பிட்றோம். ஏன் சாப்பிட்றது? யஜ்யம் கடைசியில் என்ன? பிரம்மனே ஸ்வாஹா. அந்த பிரம்மன் யாரு இல்லையா? வைஸ்வான ரூபேன விராட் ஈஸ்வர ஸ்வாஹா, புரியுறதா? அதனால பரசேஷனம் பண்ண வருதோ இல்லையோ என்ன இந்த பக்கம், நீங்கள் என்ன பண்ணுங்க, பிராணாய ஸ்வாஹா, பானாய ஸ்வாஹா மனசில் நினச்சிட்டு சாப்பிடுங்க. இல்லை பகவானே உனக்கு சமர்ப்பணம் இல்லையா? பகவான் எங்கே இருக்கார் அப்போ? பூஜா ரூமில் இருக்கிற விக்கிரகத்தை யோசிக்கிறத விட இப்போ பசிக்கிறது இல்லையா? அந்த பசியே ஈஸ்வரனா நினச்சிக்கோ, ஏன்னா அந்த பசி ஈஸ்வரன் தான். அப்போ ஈஸ்வரன் பசின்னாக்கா நீ என்னத்தை போடுவ வயிற்றுக்குள்ள இல்லையா? கண்டதை போடக்கூடாது, கூடுமான மட்டும் ஜங்க் ஃபுட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் சைடு விஷயம், ஓகே. அதுவும் வேதாந்தத்துக்கு வந்துட்டு தவோமயமான வாழ்க்கை, நித்திய சுவாத்தியாய அனுஷ்டானத்தில் இருக்கும்போது ஃபுட்டு டிசிப்ளின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், சரியா? தேர்ஃபோர் அன்னம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அன்னம் எப்படிப்பட்டது இல்லையா? என்ன பண்ணோம் அந்த அக்னிக்கு? எது பண்ணுறோம்? அக்னியில் போட்டு பார்த்துருக்கேலோ, மாமி ஹவிஸ் பண்ணிட்டேலா அப்படின்னு வாத்தியார் கேட்பார். ஃபஸ்ட்டு அக்னியில் போடுறது என்னது? அஃப்கோர்ஸ் நெய் விடுவோம் இல்லையா? கடைசியில் அக்னியை நைவேத்தியம் பண்ணிட்டு என்ன பண்ணுவா? ஹோமத்தில் அன்னத்தை போடுவா. அன்னம் போட்ட உடனே தக 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 தகன்னு பற்றிக்கிற அக்னி என்ன ஆகும்? சாந்தமாகி போவையா. தேர்ஃபோர் இல்லையா அன்னம் எப்படிப்பட்டது? ஓஷஹா தியதி தயதி, அந்த தயத்தியில் இருக்கக்கூடிய தான் ஓஷதம். தயத்தின்னு என்ன? அன்னம் வந்து நெருப்பை, நம்ம என்ன பண்ணுவோம்? நெருப்பு வந்து ஒரு இடத்துல எல்லாத்தையும் தொங்கிட்டு இருக்குமே எல்லா கம்பெனிலையும், அது என்னது? ஃபயர் எஸ்டிங், புஷ் புஷ்ன்னு அடித்தா என்ன ஆகும்? நெருப்பு அணைஞ்சு போயிடும் இல்லையா? அப்போது இந்த அக்னியை சாந்தம் பண்ணுறக்கூடியது என்னது? தயதி, தயத்தின்னா அந்த சாந்தம் பண்ணுறது. அந்த தயத்திங்கிறது என்னது? சாப்பாடு. சில இடத்துல நம்ம வேறு மாதிரி சாப்பாடு போட்டுருவோம், என்னாகும்? நன்னா பற்றி நெறியும். அதனால் என்ன, நீங்கள் ஈனோ சாப்பிடுங்கள், அட்வர்டைஸ்மெண்ட்டில் அது பார்ப்போம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த இதை சாந்தம் பண்ணணும், அதை நன்னா பக்க பக்கம்னு படித்து காதுலெல்லாம் புகை வரா மாதிரி அப்படி சாப்பிடக்கூடாது, சரியா? தேர்ஃபோர் அன்னம், அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னது? ஓஷா தயதி. தேர்ஃபோர் அன்னம் இஸ் ஈக்குவல் டு ஓஷதம், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். அப்போது ஜாட்டராக்னி வைஸ்வரன் அக்னியை சாந்தம் பண்ணுறக்கூடிய விஷயமாக அன்னம் இருக்கிறது. தேர்ஃபோர் தஸ்மாத் என்ன படித்தோம்? தஸ்மாத் சர்வ ஓஷதமுச்சதே, எல்லாவற்றுக்கும் இல்லையா எல்லா விதமான அக்னியை, முக்கியமாக ஜட்டார அக்னியை இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் பண்ணுறோம். அதனால் என்ன பண்ணணும் இல்லையா? சர்வம் இல்லையா ஓஷதம் உச்சதே சர்வம் வை தேன்னமாப்னுவந்தி. இது வந்து பலனை சொல்கிறது. என்ன பலனை சொல்கிறது? ஏன்னம் பிரம்மோபாசதே, புரியறதா? இப்படிப்பட்ட அன்னத்தை என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அன்னத்தை உபாசனை பண்ணணும், தியானம் பண்ணணும். எப்போ தியானம் பண்ணணும்? பெஸ்ட்டு அன்னத்தை தியானம் பண்ணுறக்கூடிய டைம் எதுவாக இருக்கும் உங்களுக்கு? சாப்பிட்றச்சே தியானம் பண்ணணும், ரொம்ப சிம்பிள் இல்லையா? இந்த அன்னம் அப்படி வச்சுட்டு பண்ணலாம், வைஸ்வான அக்னிலாம் சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் கட்டோபனிஷத்தில் நீங்கள் பார்த்தேன்னாக்க, இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பசியை வச்சு என்ன
அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதா பிராணபானசமாயுக்தா பச்சாம்யன்னம் சதுர்விதம். நீ நாலு விதமான சாப்பாடு, என்ன லிக்விடாக சாப்பிட்றது, கடிச்சு சாப்பிட்றது, என்ன நக்கி சாப்பிட்றது இல்லையா, அப்புறம் சிலர்லாம் சாப்பிட்டா ஒட்டிக்கும் அப்படி, நாலு விதமான சாப்பாடை என்ன பண்ணுறேன், நான் சமைக்கிறேன் அந்த வைஸ்வான் அக்னியாக என்ன பாவித்துக்கோ அப்படிங்கிறது கீதையில் சொல்கிறது. இதே தான் வைஸ்வானரை உபாசனா விராட் உபாசனான்னு உபநிஷத்தில் வருது. இது வந்து ஒரு விதமான உபாசனை. இங்கே என்ன பண்ணுறோம் இல்லையா, இங்கே வந்து சாப்பாடை மட்டும் சொல்லலை, நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் மேட்டர், டோட்டல் பஞ்சபூதத்தை அன்னம்னு வச்சுட்டுருக்கோம். தைத்திரைய உபநிஷத்தில் அன்னம்னா என்னது, அன்னம் பிரம்ம உபாசனானா டோட்டல் விராட ஈஸ்வரா பஞ்சபூதம் அப்படின்னு வச்சுட்டுருக்கோம். இப்போ இந்த இந்த விஸ்வரூப ஈஸ்வரா அல்லது விராட் ஈஸ்வராவை எப்படி உபாசனை பண்ணுறது, உபாசனைக்கு என்னெல்லாம் வேணும், நீங்கள்லாம் எக்ஸ்பர்ட்ஸ், இப்போ என்ன வேணும், முதல்ல உபாசகன் வேணும், அப்புறம் உபாசிய விஷயம் அல்லது உபாசிய தேவதா வேணும். இந்த தேவதாவை எப்படி இன்வோக் பண்ணுறது, ஒரு சிம்பல் வேணும், அது என்னது ஆலம்பனம். அப்போது விராட் ஈஸ்வரா விஸ்வ ஈஸ்வரா அல்லது இந்த இடத்துல பிரம்ம அன்னம் பிரம்ம உபாசனாக்கு எது ஆலம்பனம், அன்னம் ஆலம்பனம். எது அன்னம், இந்த இடத்துல அன்னம் என்னது இல்லையா, அன்னம் என்னது, அதே பையா இந்த ஃபிசிக்கல் பாடி, இந்த உடம்பை வச்சு, இந்த உடம்பை ஆலம்பனையாக வச்சு விஸ்வரூப ஈஸ்வரா அன்னத்தை உபாசனம் பண்ணு. பியூட்டிஃபுல் இல்லையா? அப்போது இந்த உபாசனையுடைய பலன் என்னவாக இருக்கும், உபாசனை ஃபஸ்ட்டு புரிஞ்சுதா இங்கே, ஏன் அன்னம் உபா பிரம்ம உபாசித, அன்னம் பிரம்ம உபாசனையே சொல்கிறது, புரியுறதா, அன்னத்தை ஓகே இந்த அன்னமயத்தை ஆலம்பனமாக வச்சுண்டு அன்னம் என்கிற விஸ்வரூப ஈஸ்வரனை தியானிப்பாயாக. பியூட்டியாக இருக்கா? அப்போ உடம்பு கண்ணாடியில் பார்க்கும்போதெல்லாம் என்ன பண்ணணும், பிரமேஸ்வரா விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூத பவ்ய பௌத்வோ பூத கிருத் பூத பூத ஆத்மா பூத பாவனஹா அப்படின்னு வந்துடணும். கண்ணாடியே சொல்கிற இல்லைன்னா அங்கே தானே நம்ம பார்த்துக்குறோம் அடிக்கடி உடம்ப, கண்ணாடியில் பார்த்துக்கோண்ணா, எப்படி பார்த்துக்கோ, எப்படியோ இந்த சரீரத்தை வச்சு விஸ்வரூப ஈஸ்வரா உபாசனா பண்ணு. ஸ்லோவாக என்னமா டெவலப் பண்ணிட்டு போகிறது பாருங்கோ, ஒரு ஒரு உண்மையை சொல்ல போகிறது அப்போது வந்து உங்களுக்கு புரியும். தேர்ஃபோர் இல்லையா என்னது, இந்த உபாசனா பண்ணினோன்னா என்ன ஆகிடுறது, இப்போது அன்னமே அன்னமயங்கிறது அன்னம் சொல்லிட்டோம் நம்பர் ஒன் கரெக்டாக, நம்பர் டூ என்னது, அன்னமயம் வந்து விராட் ஈஸ்வராக்கு ஆலம்பனம்னு சொல்லிட்டோம். அப்போது விஸ்வா வந்து என்னது, விராட்டுக்கு ஆலம்பனம். விஸ்வா யார் இல்லையா, இப்போ நேற்றுக்கு தான் போயிட்டு வந்தேன் பையன் பர்த்டே பார்ட்டிக்கு, அந்த விஸ்வா இல்லை, விஸ்வா இல்லை வெஸ்டி இண்டிவிஜுவலை விஸ்வன்னு சொல்கிறது இல்லையா, சமஷ்டி ஈஸ்வராவ விராட்டுன்னு சொல்கிறது. அப்போ விஸ்வன் வச்சு விராட் ஈஸ்வரா ஓகே, வெஸ்டியை வச்சு சமஷ்டி உபாசனா இல்லையா, அன்னமயத்தை வச்சு அன்னம் பிரம்ம உபாசனா. அப்போ ஈஸ்வரனை எங்கே தேடணும், நீங்கள் நெயில் பாலிஷ் போடும்போதே அன்னம் பிரம்ம உபாசித பண்ணிக்கலாமா கூடாதா, ஏன் சரீரம் என்னது, சரீரம் ஆலம்பனம்னா உங்களுடைய நகம் விரல்லாம் ஆலம்பனமாக இருக்க முடியாதா, சிம்பிள் ஓகே. சரி இப்படி பண்ணால் என்ன பலன், என்ன பலன் அப்படின்னா ஓகே நமக்கு பிடிச்ச பலனை சொல்லிடுறேன், என்ன பலன் அப்படின்னா, சர்வ அன்னம் ஆப்னோதி சர்வம் வை தேகே தேகே அன்னம் ஆப்னுவந்தி கரெக்டா, எல்லா விதமான ஓகே அன்னம் உனக்கு கிடைக்கும், சாப்பாடு கிடச்சுட்டே இருக்குமா, எல்லாரும் என்ன சொல்லுவா, வயத்து பொழப்பு, இந்த பொழப்புன்னு என்ன தெரியுமோ, உயிரோடு இருக்கிறது, வாழறதுக்கு லைஃப் ப்ராப்ளம், அது எஸ்ஓஎஸ் பொழப்புன்னா வயிற்று பொழப்பு சொல்கிறான் இல்லையா, அந்த வயிற்று பொழப்புக்கு பிரச்சனை இருக்காது, ஆல் த டைம் பிளண்டி ஆஃப் ஃபுட்டு இல்லையா, என்ன வேணால் எல்லா விதமான எல்லா விதமான அன்னம் உனக்கு ப்ராப்னு வந்தி, அன்னத்துடைய எல்லா ஃபார்ம்ஸ் என்னெல்லாம் நீ நினைக்கிறையோ வேணுமோ அது உனக்கு கிடைக்கும், அவ்வளோதான், அப்படியே இருந்துட்டு செத்து போக வேண்டியதான், திரும்பி என்ன
திரும்பி அன்னம் மாறி திரும்பி அன்னம் வரும், திரும்பி உபாசனை பண்ணு, திரும்பி செத்து போவேன், திரும்பி பண்ணு, திரும்பி ஊ பிறப்பேன், திரும்பி செத்துப்போ, திரும்பி பிறந்துப்போ, திரும்பி செத்துப்போ, அப்படி தான் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால் இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணணும். என்ன பண்ணணும், இந்த உபாசனையை சகாமியமாக பண்ணாமல் நிஷ்காமியமாக பண்ணணும். நிஷ்காமியமாக பண்ணணும், என்ன பண்ணணும் இல்லையா, ஆப்னோதி பரம் லட்சியமாக இருக்கணும். ஆப்னோதி பரம் கோலாக இருக்கணும். ஒரே லட்சியம், ஒரே குறிக்கோள், என்ன பண்ணினாலும் என்ன யோசித்தாலும் மோக்ஷந்தான். தூக்கத்தில் எந்த பெணாத்தனம்னா மோக்ஷத்தை தான் பெணாத்தனம், கிளாஸ் தான் பெணாத்தனம், புரியுறதா? அப்படி நிஷ்காமியமாக பண்ணினோமே என்றால் என்ன வரும், உபாசனால மனசுத்தி ஏற்படும், மன ஏகாகிரதம் ஏற்படும், புரியுறதா? அப்புறம் இந்த விஷுவலைசேஷன், இந்த உபாசனை என்ன பண்ணும், நான் வேற இந்த உலகம் வேறன்னு என்னை பிரித்து பார்த்து அப்படியே வச்சுட்டு இருக்கேன் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நான் அப்படின்னா இந்த லோக்கல் பாடி மட்டும் இல்லை, நான் எப்படிப்பட்டவன், நாட் திஸ் லோக்கல் பாடி, ஐ எம் பாடி காடு முனீஸ்வரா, புரியுறதா? பாடி காடு முனீஸ்வரா என்ன, எல்லா பாடிக்கும் நான் லிவிங் பாடிக்கும் அவர் தான் ஈஸ்வரன். அதனால் அங்கே போய் நீங்கள் உங்கள் சைக்கிள், ஓகே, உங்கள் சைக்கிள் ஏன் மொபைல் ஃபோனை கூட நீங்கள் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஓகே. எல்லா பாடியும் பாடி தானே, பாடிக்கு போய் பூஜை போட்டேன்னா நன்னா இருக்கும், நோ ஆக்சிடென்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இருக்கா அவளுக்கு தெரியும்ல, சும்மா இல்லை. ஏன்னாங்க ஈஸ்வர ஈஸ்வரன் இடத்துல ஸ்ரத்தை இருக்குது, நம்பிக்கை இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சும்மா காருக்கு காரை எடுத்துகிட்டு போய் எங்கே வச்சுட்டு அந்த 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 முனீஸ்வரனுக்கு மாலையை போட்டு நல்லா எல்லாம் 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 படையெல்லாம் வச்சு எல்லாம் எல்லாம் அவள் படையில் தான் சொல்லுவாள், படையெல்லாம் வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணியிருந்தப்பறம் அவங்க காரை ஓட்டினேன்னா ஆக்சிடென்ட்டே ஆகாது, எப்படி இருக்க பற்றியா? அப்போ ஃபஸ்ட்டு காரு வாங்கினோடனே காரை என்னென்னு பண்ணுறோம், மகாருத்ரனா ஈஸ்வரனா வணங்குறோம். அப்போது நம்மளுடைய சம்பிரதாயத்தில் என்ன, சும்மா ஒரு உரமாக ஒரு கல் இருந்துன்னா அதை தூக்கி வச்சு அதை மஞ்சள் தடவி பொட்டு வச்சுட்டா அப்படின்னு திருவிழாவே பண்ணிடுவான். அப்போ நாம் அந்த கல்லுலையோ கல்லையோ காரையோ பாடியோ வழிபடலை, எல்லாம் வல்ல நீக்கமர நிறைந்திருக்கிற ஈஸ்வரனை அந்த ஃபார்மில் நான் வழிபடுறேன். வை நாட் திஸ் பாடி ஃபார் பாடி காட் முனீஸ்வரா, பாடி காட் முனீஸ்வரன் தெரியல, பரமேஸ்வரனை சொல்லிகிட்டு இருக்கேன் நான். அந்த பாடி காட் முனீஸ்வரன் ரத்னகிருஷ்ணன் வேறு வேறு கிடையாது, ஒரு ஈஸ்வரன் தான், சம்ஜே? ரொம்ப சிம்பிள் இல்லையா? அப்படி நாம் பண்ணினோன்னா ஃபஸ்ட்டு என்ன, நான் இந்த அன்னமயம் அப்படிங்கிறது இந்த பாடி லோக்கல் அந்த லிமிட்டட் மைண்ட் என்னாகும், அன்னம் மைண்டு விசாலமாகும். என்னோடய ஐடென்டிஃபிகேஷன் எப்படி ஆகிறது, அகங்காரம் லோக்கல் பாடி மைண்ட்லேருந்து ஆரம்பித்து சமஷ்டி பாடி மைண்டு அப்படிங்கிறது நான்னு தோணும், இதுவே மோட்சம் வந்த மாதிரி இருக்கும். நோ, இது என்னது, மன யோக்கியதா, மன விஷாலதா. அப்படி அந்த அந்த மாதிரி மனசில் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு கேட்டேன்னா இந்த அன்னம் இந்த அன்னமயம் இல்லையா, இந்த ஈஸ்வரன் விராட்டு விஸ்வ எல்லாமே அந்த பிரம்மஸ்வரூபம் தானே, நான் தானே அதுன்னு புரிஞ்சிடும். தேர்ஃபோர் எவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக தேக அபிமானம் வச்சிருக்கேலோ என்னாகும், அந்த தேக அபிமானம் என்னாகும், போயிடாது, வெயிட். உடனே நமக்கு ஒன்று இருக்கணும் இல்லை போயிடணும் இல்லையா, நடுவில் தெரியவே தெரியாது நமக்கு. உபாசனா பண்ண பண்ண இப்படி உபாசனா பண்ணேன்னா இந்த உடம்பு மேலே இருக்கக்கூடிய பற்று அல்லது அபிமானம் இல்லை ஐடென்டிஃபிகேஷன் என்னாகும், குறைஞ்சுண்டே வரும், குறைஞ்சுண்டே வரும், குறைஞ்சுண்டே வரும். ஞானம் கேட்ட உடனே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சச்சிதானந்த பிரம்ம அகமஸ்மி அப்படின்னு புரிஞ்ச என்னாகும், அந்த சின்னதாக இருக்கிறது காணாமல் போயிடும், புரியறதா? ஒரு பெரிய சக்கர வியூகம், அப்படி பெரிய யுத்த சேனையில் போய் என்ன வேணால் பண்ணுறேன் பார், இந்த இதில் வந்து ஆக்சுவலி அது வந்து தப்பு. அவர் என்ன பண்ணுவாராம், ஒரு 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 லட்சம் பேர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனை இப்படி ஆட்டுறாராம், இவர் உடனே கோவம் வந்து எகிரி குதிச்சு சென்டரில் போய் அடி 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 அடிச்சுன்னு அடி அடியே இல்லாமல் திரும்பி வந்துடுறாராம். நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியறதா, எதை சொல்கிறேன், ஆஸ்கர்லாம் வின் பண்ணித்து ஜி
ஃபஸ்ட் சீன் பாருங்க. அப்படி பண்ணக்கூடாது. சேனைய ஆர் 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 அதையும் சொல்லிடுவா பா. இவ்வளாம் பெரிய சேனை இருந்ததுன்னா அப்படியே சென்டரில் போய் எல்லாரையும் கும்பு கும்புன்னு கும்பக்கூடாது. என்ன பண்ணணும்? அழகாக அட்டாக் பண்ணி சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் எல்லாம் அப்படியே ஷ்ரிங்க் பண்ணிகிட்டே வரணும். எல்லா கலையும் வெட்டி எல்லாம் வெட்டி சென்டரில் அட்டாக் பண்ணால் டோட்டலாக காலியாகும். இதான் ஸ்ட்ராட்டஜி யுத்தத்தோடையது. அது மாதிரி அபிமானம் எப்படி இருக்கிறது, பற்று எப்படி இருக்கிறது, பல ஜென்மா கோட்டி ஜென்மாவாக அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அன்னமய ஆத்மா நான் தான் அன்னமய, சரீரம்தான் நான், நான் தான் சரீரம், இப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படிப்பட்ட பெரிய சேனை என்ன பண்ணணும்? சுற்றி 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 ஸ்லோவாக எல்லாம் பண்ணி உபாசனை பண்ணி கர்மயோகா உபாசன யோகின எல்லாம் அப்படியே ட்ரிம் பண்ணி அப்புறம் என்ன பண்ணிடணும் இல்லையா, கடைசியில் ஞானத்தினால் எடுத்துடணும். நல்ல தாடியை வளர்த்துட்டு போய் பா ஃபுல் ஷேவ் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன் வச்சுக்கோ, அவன் என்ன பண்ணுவான்? நேராக உங்களுக்கு க்ரீம் போட்டு சொர சொரன்னு உங்களுக்கு தெரியாதோ சொர சொர இப்படி பண்ண மாட்டான். என்ன பண்ணுவான்? ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணி எல்லாம் எடுத்துட்டோ அப்புறம் தான் போடுவார். நீங்கள் இன்றைக்கி என்னெல்லாமோ சொல்கிறேன் போங்க இல்லையா. எதுக்கு சொல்கிறேன்? தாத்பரியத்துக்கு வரணும். நல்ல சலூன் கடை நல்ல படம்லாம் சொன்னேன் அப்படின்னு மறந்துடக்கூடாது. அதெல்லாம் மறந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. என்ன மறக்கக்கூடாது? அபிமான ரிடக்ஷன், அபிமான ட்ரிம்மிங், அப்புறம் அபிமான நாஷா. ஞானத்தினால பரிபூர்ணம். இந்த அபிமானம் என்ன ஆகிடும் சொல்ல போகிறேன், பிரவிலாபனம் ஆகிடும், மித்தியான ரிசால்வ் ஆகிடும். அதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை, நாமரூபம்னு தெரிஞ்சு போயிடும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் இல்லையா, அதை உபாசனால அபிமானத்தை முழுசாக குறைக்கணும். அப்படி குறைக்க குறைக்க என்னாகும் இல்லையா, டைமும் குறைஞ்சுட்டே வந்துடும். ஓகே, எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி இந்த உபாசனையுடைய பலன் நிஷ்காமியமாக பண்ணினோன்னா அபிமானம் ரிடக்ஷன் ஆகும். அபிமானம் அதுக்கு யோக்கியத்தா கிடச்ச ஞானத்தினால அபிமானம் இதுவாகிடும். அதனால் உபநிஷத்து என்ன பண்ணுறது, திரும்பியும் இந்த விஷயத்தை சொல்கிறது. எப்படி சொல்கிறது? அன்னகும் ஹிபூதானாம் ஜேஷ்டம், அன்னகும் ஹிபூதானாம் ஜேஷ்டம் தஸ்மாத் சர்வமௌஷதமுச்சதே அன்னாத் பூதானி ஜாயந்தே அந் ஜாதா ஜாதானன்யேன வர்தந்தே அப்படின்னு சொல்கிறது. அப்போ நான் அர்த்தம், அன்னம்தான் காரணம், அன்னத்துலேருந்து தான் வந்தது. ஃபஸ்ட்டு அதை சொல்லிட்டேன், இப்படி இருக்கிறதுனால அன்னந்தான் அன்னத்துலேருந்து எல்லாம் வந்தது, அன்னத்தினால் இருக்கிறது, அன்னம்தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது? அத்தியதேச்ச பூதானி. அன்னத்துடைய டெஃபினேஷன் கொடுக்கறது, அத்தியதே இது அன்னம் அப்படின்னு அர்த்தம். எது சாப்பிட்றப்படுகிறதோ, எது உணவப்படுகிறதோ அது அன்னம். அப்புறம் எது சாப்பிட்றதோ அது அன்னம். அப்படி அன்னத்தை டிஃபைன் பண்ணுறது. என்ன பண்ணுறோம் நம்ம? என்ன பண்ணுறோம்? உயிரோட இருக்கிற மட்டும் நம்ம சாப்பிட்றோம். அப்புறம் என்ன ஆகிடுறது? இந்த உடம்பு யார் சாப்பிட்றா? பிருத்திவி சாப்பிட்றது. பிருத்திவி அன்னமா இல்லையா? சிம்பிள், அத்தியத்தே இத்தி அன்னம். அப்புறம் அத்தி இத்தி அன்னம், அன்னம் வந்து அப்படி சாப்பிட்றது இல்லையா. ஈட்டர் ஈட்டன் போதார் அன்னம், அன்னத்துடைய லட்சணத்தை சொல்லி ஓகே. தஸ்மா தத் அன்னம் உச்சதை இது என்டயர் பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம் அன்னம் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. தேர்ஃபோர் நம்மளுடைய உடம்பு அப்படிங்கிற விஷயத்துலேருந்து இந்த காரணத்துக்கு போய் அந்த காரணமும் இந்த காரியமும் வேறு வேறு இல்லைங்கிற டோட்டல் அந்த அறிவிலேயே இருக்கிறது உபாசனையாகும். அது என்ன பண்ணோம் நம்மளை? நம்ம உடம்பு மேலே அன்னமய ஆத்மான்னு வச்சுருக்கோமே அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். குறைச்சதுனால என்ன ஆகிடும்? ஓ நான் தான் இந்த பாடி இல்லை போல இருக்கே. அப்போ என்னது? அந்யோந்திர ஆத்மா. ஃபஸ்ட்டு மிஸ்கன்செப்ஷன் என்னாச்சு? நான் தான் பாடி இல்லை போல இருக்கே அப்படின்னு தோணும், கிளியர் ஆகும். அப்போ என்னது? என்ன வச்சுட்டுருக்கேன்? பிராணமய அகம்னு வச்சுட்டுருக்கேன். அந்யோந்திர இன்னொரு அந்யோந்திர ஆத்மா, அன்னமய ஆத்மா இல்லை, பிராணமயந்தான் ஆத்மா, பிராணமயா அப்படின்னு என்ன சொல்கிறது? திரும்பி பிராணனை பற்றி குளோரியை சொல்லி, பிராணம் பிரம்ம உபாசனையை சொல்லி, பிராணம் நீ இல்லை, பிராணம் பிரம்மன்,
பிரம்மன் பிராணன் இல்லை, இல்லை நீ பிராணன் இல்லை. எஃபோர் அதே மாதிரி மனோமய நீ இல்லை, ஆனந்தமய நீ இல்லை, இல்லையா? இது எல்லாத்துக்கும் இல்லையா, எது சர்வ காரணமாக இருக்கிறதோ அந்த பிரம்ம சத்தியம் ஞானம் பிரம்மாத்மா நீங்கிறது தான் இந்த உபனிஷத்தோடைய பிரக்ரியா. இப்போ புரியுறதாப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அப்படியே கூட்டின்னு போகிறது நம்மளை. நம்ம அதனால் இப்போ என்ன பண்ணிட்டோம், அன்னமய 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 ஆத்மாங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், அன்னமயம்னா என்னென்னு பார்த்தோம், அன்னம் பிரம்ம உபாசனையை பார்த்தோம், கரெக்டாக அன்னமய ஆத்மாங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நான் எக்ஸ்ட்ராவாக என்ன சொன்னேன், இது எப்படி டெவலப் ஆக போகிறதுன்னு சொன்னேன். என்ன பண்ண போகிறோம், அன்னமய ஆத்மானு சொல்லி இல்லை 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 இந்த அன்னமயம் எதனால் இருக்குது பாரு அப்படின்னு பிராணமயம் வரும். அப்போ தேர்ஃபோர் அன்னமய நீயா இருக்க முடியாது, அன்னமயம் இருக்கிறதுக்கு பிராணமயம், அப்போ பிராணமயன் தான் நீ. ஓகே, அதே மாதிரி மனோமய அப்படின்னு சொல்லி கடைசியாக இந்த பஞ்சகோஷாவே நீ இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நீ தான் பிரம்மன் அப்படிங்கிறத சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மவை இப்படி டிரைவ் பண்ணுறது. புரியறதா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷா. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். இப்போது பிப்ரவரி 18 நமக்கு சிவராத்திரி வருது. சிவராத்திரி மகோத்சவம் இங்கே விவரமாக வெறிப்பாங்க. இதுதான் இந்த சிவராத்திரி மகோத்சவம் இங்கே பிரம்மாண்டமாக நடக்கும். அதனால் நமக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை, அதுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை இங்கே கிளாஸ் இருக்காது. ஓகே, சிவராத்திரி ஃபங்க்ஷன் வந்து 6ஆம் தேதியிலேருந்து நடக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோம், கிளாஸை நம்ம விட்டுருவோமா? அதனால் என்ன, சிவராத்திரியை ஒட்டி சிவனுக்காக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும். என்னது, வரக்கூடிய சனிக்கிழமை காத்தால் ஒரு கிளாஸ் இருக்கும். எது அது? அடுத்த வார கிளாஸ். ஓகே, 6ஆம் தேதி கிளாஸ் நமக்கு 4ஆம் தேதி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன, சிவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே இந்த 2வது வாரம் கிளாஸ் நமக்கு போகிறது இல்லையா, 6லேருந்து 7 13ஆம் தேதி கிளாஸா, 14ஆம் தேதி கிளாஸு இல்லையா, 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 7 செவ்வாய்க்கிழமை இல்லையா, 7ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் நமக்கு இருக்காது. ஓகே, இப்போ 7ஆம் தேதி கிளாஸ் 4ஆம் தேதி இருக்கும், 14ஆம் தேதி கிளாஸ் வந்து எப்போ இருக்கும், 11 இருக்காது, 18 சான்ஸே கிடையாது, ஏன்னா 18 தான் சிவராத்திரி. ஓகே, 18 + 7 எவ்வளோ, 25ஆம் தேதி இருக்கும். அப்போது இப்போ இந்த சனிக்கிழமை வந்துட்டேன்னா 2 வாரம் சிவராத்திரி மட்டும் ஃப்ரீ, அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை வரணும், அதுக்கப்புறம் அடுத்த சனிக்கிழமை வரணும். ரொம்ப சிம்பிள், 2 செவ்வாய்க்கிழமை கிளாஸை முன்னாடி ஒரு சனிக்கிழமையும், சிவராத்திரி முடிஞ்சு அடுத்த ஒரு சனிக்கிழமையும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகே, அதனால் இப்போது நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம எப்போ வரணும், சனிக்கிழமை காத்தால 8:30 வரணும். சனிக்கிழமை காத்தால 8:30 வரணும். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் முடியுமோ இந்த மகோத்சவத்தில் நீங்கள் இந்த லீவில் இல்லையா, இந்த தைத்திரை உபநிஷத்தில் வந்து இங்கே கொஞ்ச நேரம் சிவராத்திரியில் படிச்சுட்டு வேணா அங்கே ஓரமாக கேட்டு வைக்கிறேன், அங்கே ஓரமாக உட்காந்து நீங்கள் ஒரு கிளாஸ் கூட கேட்டு போகலாம், இன்னும் சொல்ல மாட்டான். 2 வாரம் படிப்பில் இருக்கணும், எப்படியோ ரிவைஸ் பண்ணணும் இல்லையா, சத்தியம் கிளாஸு ஞானம் கிளாஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிவைஸ் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வரணும். எப்படி ஃப்ரெஷ்ஷாக வரணும், அந்த ஃப்ரெஷ் இல்லை, புரிஞ்சு நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு வரணும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸ் எப்போது, சனிக்கிழமை காத்தால் இதோட கண்டினியூஷன் இருக்கும். எது, பிராணமய ஆத்மா. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா, ஹரி இங்கேயே தான், சனிக்கிழமை காத்தால் இங்கேயே தான், வேறு எங்கேயுமே இல்லை, நமக்கு இந்த ரத்னகிரீஸ்வரருடைய சன்னதியில் தான் நமக்கு இது முழுசாக நடக்கும். ஹரி ஓம்.